ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ தாங்க. தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோவிலுக்கு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி போயிருக்கேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா போயிருக்கேன். எனக்கு 5 வயசு இருக்கும் போது நான் போனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 25 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நான் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ரொம்ப அழகாக, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. வாங்க, நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அண்ணன் கூட தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாகவே தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போகணும்னு ரொம்பவே ஆசைங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கு கரெக்டான டைம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துட்டு டைமே எனக்கு கிடைக்கல. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எத்தனையோ தடவை நானும் என் ஹஸ்பண்டும் காரில் வரும்போது இந்த பக்கமாக தான் போவோம், கோவில் பக்கமாக தான் போவோம். ஆனால் எங்களால் நிறுத்தி கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான டைம் இருக்காது. நாங்கள் ஊருக்கு போகணும், சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரஷ்ஷாக போயிடுவோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு சைடு வந்து விநாயகரும், இன்னொரு சைடு வந்து வேறு ஏதோ சுவாமி இருந்தாங்க. எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா ரொம்ப பழமையாக இருந்தது அந்த சிற்பம்லாம். ஒன்றுமே முகம்லாம் கூட ஒரு தெளிவாகவே தெரியல. என்ட்ரன்ஸில் வந்துட்டு சின்ன கோபுரம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த பெரிய கோபுரம் இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது கோவில். ஏன்னா நான் இதை வந்து சின்ன வயசில் பார்த்தது தான். இன்றைக்கி வந்துட்டு நான் எதுக்காக கோவிலுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு எங்கள் அண்ணன் வந்திருந்தாங்க ஸ்டேஷனுக்கு. அதனால வந்துட்டு சரி, பைக்கில் வந்ததுனால நம்ம கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நான் பண்ணின ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நான் போனது தான், டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:00 ஆகுது. சரியான வெயில், கோவிலில் நடக்கவே முடியல. ஆனால் மேட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, ஃப்ளோர் மேட்டெல்லாம், அதிலெல்லாம் சுத்தமாக நடக்கவே முடியல. உள்ளே வந்தவுனே அந்த பெரிய கோபுரத்துக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஸ்லிப்பர்லாம் விடுறதுக்கு டோக்கன் போட்டு விடுற மாதிரி இடம் இருக்குது. நான் லக்கேஜ்லாம் வச்சுருந்ததுனால லக்கேஜும் வந்துட்டு அங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம டோக்கன் போட்டு லக்கேஜ்லாம் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு பேக்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கோவிலுக்குள்ளே தான் போகிறோம். இது வந்து 2வது கோபுரம். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே ஒரு சின்ன பிளாஸ்டிக் துண்டு எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் கவரு, அது மாதிரிலாம், ஏன்னா பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க கோவிலுக்குள்ளே. ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த மத்தியானம் வெயிலில் போனது தான். எங்கள் அண்ணன் எவ்வளவோ சொன்னான், வேணாண்டி வெயிலில் நீ தாங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஆர்வக்கோளாறில் இல்லைடா போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் சரியான வெயிலுங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கோவிலுக்கு போகணும், தஞ்சாவூரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒன்று காலையில் சீக்கிரம் போயிடுங்க, இல்லைனா வந்துட்டு ஈவினிங்கில் போங்க. ரொம்ப அழகாக இருக்குமா, லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குமா கோவில். நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு தடவை ஈவினிங்கில் என் ஹஸ்பண்ட் கூட போகணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில், சரியான வெயில், நான் என்னால் நிற்கவே முடியல, ஓடுறேன் நான். அந்த அளவுக்கு வெயில், பயங்கர சூடு. நான் வந்துட்டு இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறேன். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோட்லேயே இருக்குது, எங்கள் பெரியமாவோட வீடு. நான் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பைக்கு கார் சவுண்ட்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ஸ் வந்து டப் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இந்த சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்குது, என்னால் அவாய்ட் பண்ண முடியல. இப்போ இந்த நந்தியை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த சுற்றி வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது கோவில். அங்கெல்லாம் வந்துட்டு போகவே முடியல, ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நான் சும்மா வீடியோ மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு மண்டபம் மாதிரி இருந்தது, நிறைய பேர் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே வெயிட் பண்ணி நம்ம ஈவினிங் வந்து பிரகாரம் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னா பார்க்கலாம். ஆனால் நான் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வரத்துக்கே உங்களுக்கு 1.5 ஹவர் மேலே ஆகும். அதனால நாங்கள் சும்மா கொஞ்சம் மட்டும் கோவிலை சுற்றிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 30 to 45 minutes தான் வந்து நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு மெயினாக வந்துட்டு ஈஸ்வரனை பார்க்குறதுக்கு முடியல. ஏன்னா நாங்கள் 3:00 உள்ளே போனதுனால அவங்க 4:30 போல் தான் நட திறப்பாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் எங்கள் ஊருக்கு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். இப்போது நான் வந்துட்டு நந்தி தான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். பெரிய நந்தி நான் சின்ன வயசில் பார்த்தது. நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு இந்த கோவிலில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா கூட தான் நான் அதிகமாக இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் சின்ன வயசில். இப்போது வந்துட்டு எங்கள் அப்பா என் கூட இல்லை. எனக்கு அந்த கோவிலுக்குள்ளே போனோன்னே எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஓகே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனால் அப்பா அதிகமாக என்னை வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
ரொம்ப அழகான கோவில். நான் சின்ன வயசில் இந்த கோவிலை சுற்றி நிறைய தடவை நடந்திருக்கேன், ஆனால் இன்றைக்கி என்னால் நடக்க முடியல, செம்ம வெயில். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்துட்டு நான் சின்ன வயசில் வந்து யானை பார்த்துருக்கேன். யானை வந்து 2-3 யானைக்கு மேலே யானை வச்சுருந்தாங்க, அதோட குட்டியெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு யானை கூட இல்லை. நான் வந்துட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நந்தி ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் தெரியல. ஆனால் பெரிய நந்தி தான், ஆனால் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக, அதே என் மைண்டில் வந்து ஒரு 25 இயர்ஸாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி பார்த்தோன்னு என்னடா இது சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் பெருசாகிட்டேன்ல, நானே பெரிய நந்தி மாதிரி இருக்கேன். அதனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரிஞ்சுது. இன்னொரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் இந்த கோவிலுக்கு போயிட்டேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லக்கூட இல்லை, ஏன்னா இது வந்து நாங்கள் பிளானே பண்ணல. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னை ஸ்டேஷனில் பிக்கப் பண்ண தான் வந்தான். அவங்ககிட்ட நான் சும்மா தான் கேட்டேன் கோவிலுக்கு போகலாமாடான்னு, சரி ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். அதனால் என் ஹஸ்பண்ட்கே தெரியாது. நான் போயிட்டு அதுக்கப்புறமா தான் கால் பண்ணி சொன்னேன் அவங்கக்கிட்ட. அவங்க ரொம்பவே கோச்சிக்கிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் போகலாங்க நம்ம ஊருக்கு வரும்போது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் தான் வருவோம். நான் தனியாக வரும்போது நான் எப்போவுமே ட்ரெயினில் வந்துடுவேன். இன்றைக்கி எங்கள் அம்மா வேற என் கூட வந்தாங்க. எங்கள் அம்மாவையும் கழட்டி விட்டுட்டு நான் கோவிலுக்கு வந்துட்டேன் எங்கள் அண்ணன் கூட. நல்லா வந்து ஜாலியாக நான் கோவிலில் அங்கேயும் ஓடிட்டுருந்தேன், ஏன்னா வெயில் என்னால் தாங்க முடியல. நான் தான் இப்படி வந்திருக்கேன்னு பார்த்தா என்ன மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு ஆனால் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் சும்மா போயிட்டு கோவிலை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு பெரிய பிள்ளையார் இருக்காரு. நம்ம ஈஸ்வரனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை வந்து பார்க்க முடியாது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி டைமிங் வந்து இல்லை. நான் போன டைமில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட் சைடில் வந்துட்டு இவங்க வந்து துர்கை அம்மன் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கதவுக்குள்ளே தான் அந்த பெரிய ஈஸ்வரன் இருக்காரு. நான் சின்ன வயசில் பார்த்தது தான், எனக்கு கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும். என் கணவரோடு வந்து தான் பார்க்கணுன்னு இருக்கா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஃப்ரெண்டில் வந்துட்டு இது மாதிரி குட்டியாக ஒரு சனீஸ்வரன் இருந்தார், அவருக்கு பின்னாடி வந்துட்டு பைரவர் இருந்தார். இந்த கோபுரமே எவ்வளோ ஒரு அழகு இல்லை, அந்த கோபுரத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. வரவே மனசே இல்லை, வெயில் தான் ஒரே ஒரு காரணம். வெயிட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம், ரொம்ப அழகாக இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். தஞ்சாவூரில் மதியானம் 3 மணிக்கு நீங்கள் இது மாதிரி கோயிலை சுற்றி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா உங்கள் நிலமை கடைசியில் தலையில் துண்டு தான், ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு எல்லாம் ஈவினிங்கில் வந்து சுற்றி பாருங்கள். என்னை மாதிரி ஆர்வ கோளாறில் யாரும் கிளம்பி வந்துடாதீங்க, ட்ரெயின் சீக்கிரம் வந்துடுச்சு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சீக்கிரமாக கருத்து போகிறது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். பயங்கரமாக வெயில், செம்மையாக டேர்ன் ஆகிட்டேன். ஒரே நாளில் ஒரு 1/2 hour டேர்ன் ஆனேன்னா அது இங்கே மட்டும்தான். ரிட்டர்ன் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஸ்லிப்பர்லாம் எடுத்துகிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஷாப்ஸ் இருந்தது, அங்கே உள்ளே ஒரு பெரிய ஷாப் இருந்தது. சரி, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டேஷனில் இறங்கி அங்கே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பூம்புகார்னு ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் போய் தலையாட்டி பொம்மை வாங்குறதுக்காக ஆட்டோலாம் பிடிச்சி போனேன். நான் அது என்னோடய வ்ளாகில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்தது இங்கே கோவிலுக்குள்ளேயே. அங்கே வந்துட்டு ஷாப் வந்து ரெனோவேட் பண்ணுறதுனால நான் வாங்கலை. அங்கேயே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு புக் ஸ்டால் கூட இருந்தது, ஆனால் நான் வந்துட்டு வாங்கலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மண்ணில் செஞ்ச தஞ்சாவூர் பொம்மை தான் இருந்தது, அதனால் வந்துட்டு நான் வாங்கலை. ஏன்னா நான் திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து உடச்சிடுவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் கூட வரும்போது வாங்கிக்கலாம் காரில் எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தடவை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கலை. சீக்கிரமாகவே வந்துட்டு நான் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் ட்ரிப் வந்து வ்ளாக் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது வந்துட்டு கோவிலேருந்து வெளியில் வந்தாச்சு, வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறேன். இந்த வ்ளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என் கூட என்ஜாய் பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து கஷ்டப்பட்டு இந்த வெயிலையும் வீடியோ எடுத்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் பேசினாதான் எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்டில் பேசுறது இல்லை. புதுசாக வந்தவங்களாம் கண்டிப்பாக என் கூட வந்து பேசுங்க, நானும் உங்கள் கூட பேசுகிறேன். டாடா, பை பை.